జయ కమలాసని సద్గతిదాయిని జ్ఞాన వికాసిని గానమయే అనుదినమర్చిత కుంకుమధూసర భూషిత వాసిత వాజనుతే వసుధారాస్తుతి వైభవ వందిత శంకర దేశిక మాయపదే జయ జయ హే మధుసూదన కామిని విజయ లక్ష్మి జయ పాలయ మాం విజయ లక్ష్మి జయ పాలయ మాం make a pleasure trip. Are you ready? Sorry pa, class kattana mudiyadu. Exam nerungittirukku. Ey, exam kadakkadhu vidu pa. Naalikku oru naal ellarum sendu jolly-a irukkalam nenikkirom. Va pa. Jonya, nama college-la irukkiradha vida jolly-a irukkuma? Yeah, why not? Adhu and beach alaila kudichu velana evlo arumaiya irukku theriyuma? Okay, then we will meet tomorrow. Kandippa. We'll start our trip from Golden Beach. Nama ellarum naalikku eppo meet pandra edathila meet pannalam. Okay. நீ வரவே மாட்டியும் பதறி போயிட்டனப்பா எங்கயா போய் தொலைஞ்ச நீயே கடவுளே நானும் ரெண்டு மணி நேரமா காத்து கிடக்கணும்ல சொல்லிட்டு நான் வராம இருப்பேனா வரவையில என்னென்ன தெரியல திடீர்னு என் பென்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு அத ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வரேன் மெக்கானிக்காலியா என்ன ரிப்பேர் கண்டுபிடிக்க முடியல என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன் அது வரைக்கும் என் பழைய வண்டியை தான் யூஸ் பண்ணணும் அது கிடக்குது நான் சொன்னதை கொண்டு வந்தியல்ல என்ன பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல நீ கேட்ட பொருள இங்க எடுத்துட்டு வராம நான் மட்டும் தனியா வர்றதுக்கு என்ன என்ன முட்டாள் நினைச்சிட்டியா கோவை ராஜா நீ பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறோம்ல நாங்க இனாரப்பா உலக புகழ் பெற்ற சங்கீத வித்தியாவுடைய திறமை இதுல ஜொலி இந்த கிண்டல் என்னண்டா வேண்டாம் எனக்கு கச்சேரி நடக்கிற ஒரே காரணத்துலதான் நம்மளோட இந்த பிசினஸ் குழப்பம் இல்லாம ஒழுங்கா போயிட்டு இருக்கு அத மறந்துடாத மனுஷங்க வாழ்வதுல நீங்க எங்க வேணாலும் போய் பாடிங்க நான் பேசுறத ஒரு சீரியஸா எடுக்க வேணாமுங்க அது கிடக்கட்டா இன்னைக்கு எப்ப கச்சேரி மூணு மணிக்கு ப்ரோக்ராம் இப்ப கிளம்பினாதான் டயத்துக்கு போக முடியும் நீ சும்மா உட்கார்ந்து இருக்காதே புதன் அன்னைக்கு நான் கல்ஃபுக்கு கொண்டு போக வேண்டிய பொருளை சீக்கிரம் ரெடி பண்ணி வைங்க
கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீட்டை போய் நான் பார்த்தாகணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாத்த அடுத்து நீயே நானும் செய்யற புது பிசினஸ்க்கு பணம் கிடைக்கும். நான் இப்ப என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சதோ? இந்த கோவராஜனுக்கு புரியாதது எதுவும் கிடையாது. நீ நிம்மதியா நடைய கட்டியா, ஆக வேண்டிய எல்லாத்தையும் இந்த கோவராஜன் கிட்ட இருந்து பாத்துக்குவான். ஏன்னா அவட கச்சேரி 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஆடிட்டோரியம் விட்டு அவர் வெளியே வரும்போது நீ விக்ரம் சேர்ந்து சந்தர்ப்பம் பார்த்து உங்கள்கிட்ட கொடுத்துருந்தோம். அதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு காரியத்தை முடிச்சிடுறேன். வரேன். இந்த மாதிரி ஒரு கச்சேரி தாடி வந்து நடந்ததே இல்ல. ஹலோ சார். என்னோட ஒவ்வொரு ஆபரேஷன் போதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். உங்களால முடிஞ்ச தடுத்து பாருங்க. எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது, நீங்க எம்எல்ஏவுக்கு வேண்டப்பட்டவர்னு. யாரு உங்களை இப்படி செஞ்சது? இங்க இருக்கணும் சார். உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? வர்றவங்க போறவங்களும் அடிச்சாங்க சார். ஐயோ பாவம்,
நீங்க யாருன்னு தெரியல. போட்டோ, நீங்க டீ காப்பி ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல சார். இந்த தண்ணியை குடிங்க, பேசுவோம். இந்தாங்க உங்க ஜிப்பா போட்டு. அட, எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஜிப்பா திரும்பி இருக்கு, சரி பண்ணுங்க. சரியா போடுங்க. ஏண்டா ஒரு ஜிப்பாவை போட தெரியாத நாயினி காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள பிரவுன் சுகர் போதை மாத்திரியா பையா? காலேஜில் படிக்கிற அப்பாவி பசங்களை பாழாக்குற உன்ன மாதிரி புறம்போக்குங்களுக்கு முடிவு கட்டதுதான் ஆதித்ய நைப்பீஸோட முதல் வேலை. உங்களை பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்க? திருப்பி லாக்அப்ல போடு. எல்லா தலையிலும் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? நீங்க எங்க கட்சிக்காரன் ஒருத்தனை கைது செஞ்சதா கேள்விப்பட்டான், அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, இது ஒரு சின்ன கேஸ். காலேஜ் கேம்பஸுக்குள்ள கொஞ்சம் பிரவுன் சுகர் கொஞ்சம் போதை மாத்திரம் எடுத்திருக்காங்க. அந்த கொஞ்சத்தை தின்ன ரெண்டு மூணு பொண்ணுங்க போதையில விழுந்துருச்சு. இதுதான் சான்ஸ் ரேப் பண்றாங்க, அவ்வளவுதான். என்ன கிண்டல? ஐயோ, உங்களை மாதிரி பெரிய தலைகளை கிண்டல் பண்ணா போலீஸ் தொழில எங்க மாதிரி ஆளுங்க இருக்க முடியுமா? பையனை கையும் களவுமா புடிச்சிட்டோம். புடிச்சிங்களா? கேரிச்சிங்க. எங்க ஆளை கூட்டிட்டு போகதான் நாங்க வந்திருக்கோம். அவ மாவட்ட இளைஞர் என்னோட செயலாளர் மட்டும் இல்ல, எங்க கட்சி தலைவரோட நெருங்கின சொந்தக்காரன். பெரிய இடத்துல கைதுக்கிறியா? அடடே, ஆள் யாருன்னு தெரியாம பின்னி எடுத்துட்டேன், என்ன செய்யறது? என்ன செய்யணும்னு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். முதல்ல எங்க ஆளை எங்க கூட அனுப்பி. ஏதாவது பணம் என்ன கேளியா? நாங்க விட்டுறோம். எவ்வளவு வேணாம்? பணத்துக்காக மாமா வேலை பாக்குற உங்களை மாதிரி பேமான் இல்லடா. அன்னைக்கு வேணா உங்க ஆட்சியில எங்க ஆளுங்க உங்களுக்கு பயந்து தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இந்த ஆட்சியில அப்படி இல்ல. பணத்தை கட்டி என்ன விலைக்கு வந்து பாக்குறேடா? நாடு இந்த நாட்டில் இருக்கிறவங்களை எக்கடு கட்டு போகட்டும்னு நினைச்ச உங்களை மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளாலதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரழிஞ்சு கெட்டு போயிருக்குடா. வாழ வேண்டிய இளைஞர்களை போத பழக்கத்துக்கு அடிமையாக்கிறவங்களை கூண்டோட அழிக்கிறதாண்ட என் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்காக என் உத்தியோகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? யார் உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னு நீயாவே மரியாதையா சொல்ற? இல்ல உன்ன சொல்ல வைக்கிற சொல்ல ராம்சந்திரா சார், நான் வர வரைக்கும் யார் வந்து சொன்னாலும் இவனுங்களை வெளியில விடாத. அப்படி விட்டா நீ இருக்க கோவை ராஜனோட ஒரே பொண்ணு. பிகாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், கரெக்ட்? அது போட்டோ. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிய வாய்ப்பு இல்லை. உனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே என்ன தெரியாது. ஐ எம் அலெக்ஸ், அலெக்ஸ் பெர்னாண்டஸ். என்ன தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு நான் யார் தெரியுமா? கவுஸ், கார்கில் கவுஸ். நீ பயப்பட வேண்டாம். நீ என்ன அங்கிள்னே கூப்பிடலாம். கல்கட்டால இருந்து சாக்குஜியோட ஆளுங்க வந்திருக்காங்க, மத்த பொண்ணுங்களோட சேர்த்து இவ்வளவு அமைச்சிடலாமா? வேண்டாம், இப்போதைக்கு இவ இங்கே இருக்கட்டும்.
பாவம் சோர்ந்து போயிட்டா. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாருக்கும் விருந்து கொடுத்து களைச்சிட்டா. ரெண்டு நாள்ல தயாரானது இவள. கொல்கத்தாவுக்கோ மும்பைக்கோ பேக் பண்ணிடுங்க. ஹலோ மிஸ்டர் ராஜன். ஆமா ராஜன் தான். உன் பொண்ணு ஸ்மிதாவை கடன் தேடும். ஹலோ நீ யாரே? உனக்கு என்ன வேணும்? என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? பயப்படாத, அவ இங்க பாதுகாப்பா இருக்கா. காலையில வீட்டுக்கு வந்துருவா. போலீஸ் கீலீஸ்னு போக வேண்டாம். போன ஹலோ ஹலோ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்து என்ன நடி? என்னாச்சு? எவனோ ஒருத்தன் போன் பண்ணான். நம்ம பொண்ணு அவங்க கடத்திட்டு விஷயத்த சொல்லு. அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு. இத பாரு, நீ தைரியமா இரு. நாங்க வெளியே போயிட்டு வரோம். இத பாரு, யாராவது போன் பண்ணா நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். பண்ணிடுறா, பத்திரமா இரு. வருத்தப்படாத, இது ஒண்ணு யாருக்கும் தெரிய போறது இல்ல. இதெல்லாம் சர்வசாதாரணம். டாடி கிட்ட நீ ஒண்ணு சொல்லணும். உங்ககிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசமான தொழிலாளி இருந்தானே, அலெக்ஸ் பெர்னாண்டஸ். அந்த அலெக்ஸ் தான் என்ன கடத்திட்டு போனான்னு அவர்கிட்ட சொல்லு. நாகோ, பொழுது விடியறதுக்குள்ள யார் கண்ணிலே படாம இவளை அவ வீட்டுல சேர்த்துரு. இதுதான் கோவை ராஜனுக்கு நான் கொடுக்கற முதல் அன்பளிப்பு. ஓகே. ஓகே. சரி சரி, கதவை திறந்து வச்சுட்டு உள்ள என்ன செய்ற? யாராவது வந்தா கூட உனக்கு தெரியாது. சரி சரி, அண்ணா, சின்ன வயசுலேருந்தே நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் நீங்க என் மேல வச்சிருந்த அன்பு அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கடிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க முதலாளி கோவராஜன் அந்த பாவி இங்க வந்துரு. எவ்வளவோ எடுத்து பார்த்த, என்னால முடியல, தோத்துட்ட. இனிமே இந்த வீட்டுல உங்க தங்கச்சியா இருக்கிற அருகதை எனக்கு இல்ல. நான் போறேன். நான் போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பேன். பொண்டாட்டிக்கு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியாத தெவிரியா பையா. அடிச்சு சாவடிக்கல அவனை. ஓவர் ராஜன் கிட்டயாடா உன் வேலையை காட்டுற. இவனை தூக்கிட்டு போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. யாராவது கேட்டா பஸ் இருச்சிச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் அங்க யாராவது தகராறு பண்ணாங்கன்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க திரும்பி வந்துருங்க. சரி சார்.
முதல்ல அவளை மேல கூட்டிட்டு போ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். கூட்டிட்டு போ. அம்மாடி, என்னமா நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் டாடி கிட்ட சொல்லு. டாடி அழாதமா. யார் உன்னை கடத்திட்டு போனது? அவங்கள பாத்தீன்னா அடையாளம் காட்டுவியா? என்ன கடத்தினது? அந்த கார்கில் அவன் உங்ககிட்ட முன்னாடி வேலை பார்த்தவனா? அலெக்ஸ் பெர்னாண்டஸ். உங்களை பழி வாங்கிறதுக்காக என்ன? அழாதமா, இத போய் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உனக்கு எதுவும் ஆகல. என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, இனிமே நீ இங்க படிக்க வேண்டாம். மெட்ராஸ்ல இருக்கிற அங்கிள் வீட்டு அனுப்பிடுற, அதுதான் பாதுகாப்பான இடம். என்ன அவனுக்கு அரசாங்கத்திலையும் போலீஸ்லையும் செல்வாக்கு இருந்தாலும் சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவன் கதையை முடிச்சாகணும். இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு ஓடி ஒளிஞ்சு வெறியோடு எடுத்த அத்தனை பயிற்சிக்கும் உனக்கு கிடைக்க போற வெற்றிதான் அந்த கோவிராஜனோட மரணம். உன் வாழ்க்கை அழிஞ்சதே அவனாலதான். மறந்துடாம. தெரியும், எனக்குள்ள பட்ட காய என்ன ஆறல சீக்கிரத்திலேயே பழி வாங்குறேன். நீங்க போன வேலை என்னாச்சு? டிஏ வசந்தகுமாரிய ஒன்னா சேர்த்துக்கிட்டு
நம்மளை பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வசந்தகுமார், மூணு மாநிலத்தை அதிரடி படம் நினைச்சோம், என் மயில கூட இனி வரைக்கும் பிடுங்க முடியல. ஒரு பொம்பளை என்ன பண்ணிடுவா? என் வழியில எவன் குறுக்கிட்டாலும் ஒழிச்சிடுவா. விக்ரம், நீ என்ன பண்ணுவன்னு தெரியாது. அவ இங்க வரணும். என்னை எதிர்த்து அவ இனிமே பேசக்கூடாது. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஜேக்கப் சார் உங்களை உடனே அவர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படி என்ன அவசரம்? உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பாட்டி, கதவை முடிக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க. வெல்கம் மேடம், கார்த்தி, வெல்கம் டு மை ராயல் பேலஸ். பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிற வண்ண மாதிரி புரட்சி பெண்ணுக்கு இவ்வளவு பயம் இருக்கக்கூடாது. எனக்கு தேவையானதை பகலா நீங்க தேடிட்டு இருக்கிற கார்கில் கார்கில் கவுஸ். பேர கேட்டதும் பயந்து போயிட்டியா?
எது எப்படியோ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த கேஸை யாராலையும் டீல் பண்ண முடியாது. அதனால இந்த நாட்டில் எத்தனையோ சாதனைகள் படைச்சு விருது வாங்கின ராபிட் ஆக்ஷன் போர்ஸோட கமாண்டர் மிஸ் விஜயலட்சுமி ஐபிஎஸ் கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்க போறேன். ஓ, விஜயலட்சுமி. ஏன், அவன் உனக்கு பயமா? இல்ல, ஜூனியர்ஸ்க்கு முன்னாடி வச்ச மேலதிகாரி அடிச்ச பொண்ணாச்சே, அதுக்கு தான் அவளை சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. விஜயலட்சுமி எந்த காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். எது எப்படியோ முதலமைச்சரோட முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். இந்த கேஸ டீல் பண்ண விஜயலட்சுமியோட புத்திசாலியான ஆபீசர் வேற யாரும் இந்த நாட்டுல இருக்க முடியாது. நான் சட்டசபையில தீர்மானம் போட்டேன், முடியாத கூட முடிச்சு காட்டுற திறமை உங்க உட்பிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க சாதனை பட்டியல்ல இன்னைக்கும் எல்லாரும் பேசக்கூடியது எது? ஒரு தடவை ஏர்போர்ட்ல வச்சு தீவிரவாதிங்க கும்பல் ஒண்ணு பிளேனை கடத்த பார்த்தாங்க. அப்ப அந்த கும்பல இவ தனி ஆளா இருந்து மாதிரி
சிட்டிக்குள்ளேயே போக முடியல. எல்லா இடத்துலயும் போலீஸ் செக்யூரிட்டி பலமா இருக்கு. நம்ம இடத்தை கண்டுபிடிக்க விஜயலட்சுமி ஐபிஎஸ் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. விஜயலட்சுமி ஐபிஎஸ். இனிமே நாம ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும், இல்லனா நாம ஆபத்துல மாட்டிப்போம். அந்த வசந்தகுமாரி இங்க இருந்து தப்பிச்ச போதை எதிர்பார்த்த அவ தப்பிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆளுங்களோட கையாளாகதனும். காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரங்களை பார்த்ததும் பயந்துட்டீங்களா? நாள் கணக்கா நாம போட்ட திட்டம் நிறைவேற சந்தர்ப்பம் இது. இன்னைக்கு ஜூலை 20, ஆகஸ்ட் 9 அன்னைக்கு தொழிலாளிங்க போனஸ் பணம் பேங்க் வரும். அன்னைக்கு ராத்திரி சிட்டியில 1-2 இடத்துல குண்டு வெடிப்பு நடக்கும். எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாது. பொழுது விடிஞ்சதும் சிட்டி முழுக்க எந்த இடத்துல பார்த்தாலும் குண்டு வெடிப்பை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. அவங்க பேசுற அதே நேரத்தில் 18 கோடி ரூபாய் நம்ம கிட்ட இருக்கும். இருக்கணும். ஒருவேளை நம்ம பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னா? நெவர். ரியல் கேம் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட். பட் இந்த குண்டு வெடிப்பை நடத்த போறது நீங்க இல்லை. மும்பாய் நகரத்தையே குண்டு வெடிப்புல அதிர வச்ச என்னோட அதே உயிர் நண்பன் தான் இதை நடத்த போறா. லோரியா, कुछ नहीं बोलता। मुझे कुछ नहीं मालूम साहब, मुझे कुछ नहीं मालूम। क्यों नहीं बोलते? मैं पूछेगा तो इसे जरूर बोलना पड़ेगा। जान देने वाला और जान लेने वाला ऊपर वाला होता है। मैं तुम्हारा जान नहीं लूंगा। पीठ से मारने वालों को मैं कभी माफ नहीं करता। तुम्हें काट के टुकड़े टुकड़े बना के परिंदों को खिलाएंगे। मुझे मारना नहीं साहब, मुझे मारना नहीं साहब। कौन रे कुत्ते, अभी फोन करता है। कौन है? சாக்கோ ஜி, நான் தான் கார்கில் பேசுறேன். அரே கார்கில் பாய், எப்படி இருக்குது? என்ன திடீர்னு போனும்? அங்க ஒண்ணு பிரச்சனை இல்லையே? எல்லாம் ஓகே. எனக்கு உங்க உதவி வேணும். உதவியா? என்ன உதவி? சிட்டியில இருக்கிற 2-3 இடத்துல பாம்பு பிளாஸ்ட் நடக்கிறோம். குண்டு வெடிப்பு நடத்த உங்க ஆளுங்களை இங்க அனுப்பி வைங்க. பாம்பு எக்ஸ்ப்ளோஷன். அரே பாய், நான் ஒரு வேலை பண்றேன். மும்பை சிட்டியை கலக்கன சிக்கந்தர் பாய் கூட 2 ஆட்களை நான் அனுப்பி வைக்கிறேன். அதுவும் உங்களுக்காக நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் சாக்கோஜி, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். மே கமிங் சார். எஸ், நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன். விஜயலட்சுமி ஐபிஎஸ், உட்காருங்க. தேங்க்யூ சார். இந்த கேஸ் பத்தி கமிஷனர் சொன்னார்ல? சொன்னார். இந்த கேஸ் சம்பந்தமா இதுவரைக்கும் சேகரித்த டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் டீல் பண்ண கேஸ்கள்ல பெரிய தலங்களோட குறுக்கீடு பல முறை இருந்திருக்கு. இந்த கேஸ்ல அந்த மாதிரி நடக்காதுன்னு நீங்க உத்தரவாதம் தரணும். ஓகே. இந்த கேஸ்ல நீங்க தைரியமா செயல்படலாம். ஏன்னா இதுல அரசியல் குறுக்கீடு எதுவும் இருக்காது. அப்படி இருந்தா இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் மேல ஆக்ஷன் எடுக்கும். அதோட இதுல உங்களுக்கு உதவியா இருக்க யார் வேணுமோ அதை நீங்களே தீர்மானிக்கலாம். சார், தர்மபுரி நக்சலைட்டுகளை பிடிக்கும் போது ராபிட் ஆக்ஷன் போர்ஸ்ல எனக்கு உதவியா இருந்த ஒன் மிஸ்டர் ஆதித்யன். ஓ, ஆதித்யன் ஐபிஎஸ்? கரெக்ட் சார். வென் ஓகே,
Proceed. Wish you all the best. Thank you, sir. Thank you very much. Hey, Ayo. உங்க அப்பா விட்டு ஒரு மாதிரி உங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிட்டு வந்து போலீஸ் ஜீப்ல மோதல் பாக்குற எனக்கு கேக்குட. ஐயோ நீங்க புதுசா டியூட்டிக்கு வந்திருக்கீங்களா? எனக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்குதுங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக என் வண்டி நிறுத்த பாக்குறீங்களா? வேற வேலை இருந்தா பாருங்க. சாரு சிட்டிக்கு புதுசு போல இருக்கு. நான் இந்த சிட்டில பழைய ஆளுங்க. மேலதிகாரிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த கோவராசனை பத்தி நல்லா சொல்லுவாங்க. அதுலயும் அவங்களுக்கு நல்லா தெரியுமுங்க. கோவராசனும் அவன் வண்டியும் ராங் ரூட்ல தாங்க போகும். அதுக்குள்ள அவசரப்படுறீங்க முதலாளி? தண்ணிய போட்டுக்கிட்டு வேகமா வண்டியை ஓட்டணும் இல்லாம டியூட்டில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மேல வண்டியை மோதிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இங்க வந்து நீ என் காதல புதுசுத்துறியா? உன் லைசன்ஸ் ஆர்சி புக்கும் எடுத்துட்டு என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாமா. என்ன புடிச்சுக்கிட்டு போய் லாக்அப்ல போற தைரியம் இந்த மாநிலத்துல எவனுக்கும் கிடையாது. அப்படியே தைரியம் இருந்தாலும் அங்க ஜெயில் கதவை திறக்காதுங்க. 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட், லேட்டா போனா கை நழுவி போயிடும். அதான் சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. சாரி, நான் இந்த ஊர்ல கௌரவமான ஆளு, தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான். அதுக்குன்னு தப்பு பண்ணிட்டு ஓடி ஓடிய பார்த்தா தமிழ்நாட்டு போலீஸ்காரன் சும்மா விட மாட்டான். உங்களுக்கு நஷ்டமாகிறது என்னவோ லட்சமோ கோடியவோ இருக்கலாம். ஆனா அந்த பாவப்பட்ட போலீஸ்காரனுக்கு நஷ்டமாகிறது அவனோட உயிர். அவன் குடும்பம் அனாதையாச்சு, அவங்களுக்கு நீ ஆதரவு கொடுப்பியா? நாட்டு மக்களுக்கு காவலா இருக்க வேண்டிய நாங்க அரசியல்வாதிகளுக்கும் மந்திரிகளுக்கும் அவங்க பொண்டாட்டிங்களுக்கும் லேடிஸ் கிளப்புக்கு போற உங்க பொண்ணுங்களுக்கும் நைட் கிளப்புக்கு போற உங்க பப்பாட்டிங்களுக்கும் பொண்ணுகளை சூறையாடுற உங்க அருமை பிள்ளைங்களுக்கும் சாராயம் காய்ச்சி கந்து வட்டி விடுற உங்க கட்சிக்காரங்களுக்கும் கட்சி பேரை சொல்லி கஷ்டப்படுறவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ற தாதாக்களுக்கும் எங்களை மாதிரி போலீஸ்காரங்க கெட்ட பேரை வாங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட எங்களை உங்க வீட்டு நாயை விட கேவலமா நினைச்சு எங்க உயிருக்கு எவனா வரீங்களே, இது என்ன நியாயம்? இனிமேல இந்த மாதிரி அராஜகங்களுக்கு நாங்க தொலை நிப்போம். கனவு காணாத மிஸ்டர் கோவை ராஜன், தள்ள வண்டியா, தள்ள வண்டியா. Good morning, madam. Aditya IPS reporting. Hi. Good morning, Aditya. Please be seated. Thank you. Sorry. Enna saapidra? Tea or coffee? Anything, madam. Enakku irukkira thalavaliki thaanga or tea kadicha super ah irukku. Madam. Penny tea. Appra Aditya. Poon sari repeat irukku. Pona varsha nadana shooting competition la ethana medal kadichathu? Adhu oru pakkam nadandittu irukku, madam. But I'm like a football. இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கும் என்ன டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒன் திங், இந்த ஒரு ஆட்சியில தான் என்ன டிரான்ஸ்பர் பண்ணாம ஒரே இடமா வச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷத்துல தான் இந்த காக்கி சட்டம் மேல எனக்கு இன்னும் ஆர்வம் வந்துருச்சு. என்னது, 9 மாசத்துல இவ்வளவு டிரான்ஸ்பரா? எப்படி இதை சமாளிச்ச? போன ஆட்சியில் இருந்தவங்க போலீஸ்காரங்களை அவங்க வீட்டு வாட்ச்மேன் மாதிரி நடத்தினாங்க. அது எங்கிட்ட செல்லுபடியாகல, அதனாலதான் எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அது ஜனங்களுக்கே தெரியும். பை தி வே மேடம், நம்ம டீம்ல வேற யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க? நம்ம தர்மபுரி ஆபரேஷன்ல இருந்த ஹாரிஸ், விஜய், பூஜா எல்லாரும் இருக்காங்க. டோட்டல் வி ஆர் 15 மெம்பர்ஸ். திஸ் இஸ் தி லிஸ்ட். ஓ, டைசன் ஜான் ஃப்ரம் சத்தியமங்கலம் கேம்ப். இவன் ஒரு நல்ல கிக் பாக்ஸர். எங்கேயாவது பாக்ஸிங் காம்படிஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா அதை கலந்துக்கிறது தான் இவனுடைய முதல் வேலை. கிரிமினல் யாராவது இவன் கைக்கு கிடைச்சானா பிராக்டிஸ் பண்றதுக்கு பஞ்சிங் பேகே இவனுக்கு தேவையில்லை. Ah!
Hi, congratulations. நீ எப்படி வந்த? போட்டி ஆரம்பிக்கும்போது வந்துட்டேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. And meet Miss Vijayalakshmi IPS, commander of our special mission. Good evening, madam. Hello, Dyson. நீங்க ஜெயிச்சதுக்கு என் வாழ்த்துக்கள். Thank you, madam. நம்ம இன்வெஸ்டிகேஷனை நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்களோட ராபிட் ஆக்ஷன் போர்ஸ்ல உங்க பேரையும் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். At my best. Thank you, madam. நீங்க நாளைக்கே வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கங்க. Sure. Okay, see you tomorrow. Command Aditya. Okay, bye-bye. Hi. Good morning. What a surprise. Morning. என் உட்பி எப்படி இருக்கான்னு ஜஸ்ட் பார்க்க வந்தேன். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனையா? எனக்கா? நான் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இது நீ எப்பவும் சொல்ற பதில் தான். பை தி வே, உன்னோட புது கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? Today we are starting. I want to meet that same Jacob. தைசன் ஆதித்யாவும் ஃபோர்ஸ்ல தான் இருக்காங்க? அவங்க மட்டும் இல்ல, ஆர்ஐஏ போட ஸ்பெஷல் கமாண்டோஸ் எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. ஒன் மேன் ஷோ காட்டுறதுக்கு இது ஒன்னு சினிமா இல்லையே. ஃப்ளைட் ஹைஜாக்கர்ஸ் நீ சினிமா ஸ்டைல்ல தானே பிடிச்ச? ஆபத்தோட விளையாடுற அந்த மாதிரியான ஸ்டைல் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுன்னு எதிர்பார்க்காத. போதும், உங்க கிண்டல அப்புறம் வச்சுக்கலாம். இருங்க வரேன். தனியா இருந்து எதுக்கு கஷ்டப்படுறாரு? யாராவது ஆள் வச்சுக்கலாம் இல்லையா? வைக்கணும். ஆனா ஆள் வச்சா நான் போற டீய குடிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுவேன். இப்படியே போச்சுன்னா அறுபதாம் கல்யாணம் தான் செஞ்சு போன்னு நினைக்கிறேன். இல்ல பிரதீப், எனக்கும் வருத்தடிச்சு. எனக்கு மட்டும் இந்த கேஸ்ல வெற்றி கிடைச்சா அடுத்த நிமிஷமே என் வேலையை ராஜினாமா பண்ணிடுவேன். You mean resign? Yes, I'm resigning. முடிவு பண்ணிட்டேன். என்னோட நேர்மையான பாதையில முட்டுக்கட்டையா இருந்த பிரச்சனை செய்யறதே சீனியர் ஆபீசர்ஸ் தான். நமக்கு யாராவது உதவி செய்யணும்னு வந்தா கூட அவங்களை விட்டு வச்சது கிடையாது. இனிமையாவது இந்த பிரச்சனையில இருந்து விலகி நம்ம குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இந்த கேஸ் டீல் பண்ண போறது நீங்க தான் தெரிஞ்ச உடனே சந்தோஷப்பட்ட முதலாளி நான் தான். Why? Your genuine ability, sincerity and confidence which I have shown in many other cases prove. Thanks. I just opened the file number 307. So, அத பத்தி உங்க அபிப்ராயம் என்ன? உங்ககிட்ட இந்த கேஸ் சம்பந்தமான தடை ஏதாவது இருக்கா? Yes. A minute suspicious person. One Miss Vasanta Kumari. Vasanta Kumariya? You mean, அந்த சமூக சேவிக்கியா? Yes, madam. அப்புறம் ஏன் அவளை கூப்பிட்டு விசாரிக்கல? இந்த குரூப்னால அவளுக்கு ஏற்பட்ட தொல்லை அதிகம். அவளுக்கு ஆதரவா இருந்த பாட்டியோட மரணம். சொல்ல போனா இன்னைக்கு அவனாதே நிக்கிறா. அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறதுனால அவ உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அவளை இதனை சம்பந்தப்படுத்தாம விட்டுட்டேன். அவளுக்கு தெரிஞ்ச ஏதாவது எவிடன்ஸ் இருந்து நம்ம கிட்ட அதை மறைக்காம சொன்னா அவங்கள நெருங்கி போறதுக்கு நமக்கு ஒரு ரூட் கிடைக்கும்ல? தெரியும் மேடம். வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து அனாதையா நிக்கிற அவளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பதிலா அவ உயிருக்கு நாம ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது இல்லையா? டோன்ட் வரி மிஸ்டர் ஜேக்கப், அவளுக்கு வேண்டிய ஆதரவு தரத்துக்கு நான் இருக்கேன். எஸ் ஐ கேன் ப்ரொடெக்ட் ஹர். தேங்க் யூ மேடம். பை தி வே, உங்க வைஃப் குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இவங்க விஜயலட்சுமி ஐபிஎஸ். ஹலோ ஹலோ. கார்கில் கேஸ் டீல் பண்றதுக்காக டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. கார்கில பத்தி இவங்க உங்ககிட்ட விசாரிக்கணும்னாங்க. பயப்படாத, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. எதை பத்தி சார் சொல்றது? சொல்றதுக்கு என்ன என்ன பாக்கி இருக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் அதை பத்தி எதுக்காக பேசணும்? உங்களை மாதிரி பெண் உரிமைக்காக போராடுறவங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சுன்னு விரக்தி அடைஞ்சா அதை என்னால நம்ப முடியல. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். முடிவு கிடைக்கும். ஏன்னா உங்களை மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த மாஃபியா கேங்க சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுல எங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அவ்வளவு உங்களுக்கும் இருக்கு. சோ என்ன உங்க சகோதரிய நினைச்சு எல்லாம் உண்மையை சொல்லுங்க.
ஸ்டோர் பண்ணி வசந்தா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீங்க என் வீட்லயே இருங்க மேடம் ஏன் நீ இன்னும் தூங்கலையா உள்ள தாச்சே ராத்திரியில கண்ணு முழிக்க கூடாது போய் தூங்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அந்த கார்கில் கவுச பிடிக்கிறதுக்காக ராத்திரி பகலா நீங்க நடத்துற இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவ என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்ப இருந்து சூழ்நிலை காரணமா அத மறைச்சு வைக்க வேண்டியதாயிருச்சு வாட் டு யூ மீன் ஆமா மேடம் கோவிராஜனோட பொண்ண பத்தின விஷயம் strong evidence for our photo shoot. Thank you. புதுசா வேலையில சேர்ந்திருக்கீங்களா அக்கா என்னங்க விஷயம் கார்கில் ஹவுஸ் கேஸ் சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கோம் அனாவசியமான வார்த்தைகள் என்ன தொடர்பு எவன் கார்கில் எனக்கு யாரையும் தெரியாது அப்ப எதுக்காக அவன் பொண்ண கிட்னாப் பண்ணிட்டு போறான் என் பொண்ண கடத்திட்டு போனாங்களா என் பொண்ண யாரும் கடத்திட்டு போல இங்க பாரு தேவையில்லாம இங்க வந்து கலாட்டா பண்ண உன்னை வேற எங்கேயாவது என்னடா கை நீட்டி பேசுற கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல உன்னை நாயை இழுத்துட்டு போற மாதிரி தெரு தெருவா இழுத்துட்டு போய் தோலை உரிச்சிருவோம் என் டாடி மேல கை வச்சு உன்ன போலீஸ் மேல கை வைக்கிறியா உன்னோட பெத்த பந்தாக்கட உன் கூட காலேஜ்ல படிக்கிற சின்ன பசங்க கிட்ட வச்சுக்க கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க விஷச்சாராயம் காய்ச்சி நீ சம்பாதிச்ச பணத்துல இந்த நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்க நினைக்கிறேன் இந்த ஊர்ல இருக்கிற அப்பாவி பெண்கள் வாழ்க்கையோட விளையாடின ஒரு நோட்டோரியஸ் கிரிமினல் பத்தின விவரம் தெரிஞ்சும் அதை எங்க கிட்ட மறைக்கணும்னு பார்த்த உன்ன உள்ள தள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அதோட உன் செல்வாக்க பயன்படுத்தி தப்பிக்க பார்த்தனா உனக்கு தான் ஆபத்து புரிஞ்சதா ரெண்டு நாள் உன் பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வர இல்லனா நான் என்னோட பவரை காட்ட வேண்டி வரும் நான் யார் தெரியும்ல தப்பு பண்ண தலைவர்களையும் உள்ள போட்ட விஜயலட்சுமி ஐபிஎஸ் எங்கடா போய் தொலைஞ்ச இவ்வளவு நாளா நான் காப்பாத்திட்டு வந்த செல்வாக்க கேவலம் ஒரு பொண்ணு கிறுக்க பாக்குறான் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீணா பொண்ணு கார்கி நம்ம சாராய கடையில முன்னாடி எப்பவோ வேலை பார்த்தானா அந்த புறம்போக்குத்தான் நம்ம பொண்ணை கடத்தி நம்மளை அடக்கியாவ பாக்குறான் இத பர்றா அந்த விஜயலட்சுமி இருக்கிறதுனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த கோவைராஜன் யாருன்னு அவங்களுக்கு இப்ப தெரியல பாவம் டாடி என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாத்தையும் புரிய முடியாத சொல்றதுக்கு நான் உனக்கு சோறு போட்டு எதுக்குடா வளர்க்கணும் அருமையான ஐடியா தர்றேன் நீ எப்படியாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்னா சேரு
இந்த சின்ன சின்ன சண்டைக்கு அவங்க தான் ஏத்த ஆளுங்க. ஓ அடனே, என்ன பண்ணணும்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கார்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். ஓ சில்லி மேட்டர், நான் ரெடி பண்ணி தரேன். இல்ல பரவாயில்ல, எங்க ஆளுங்க மெக்கானிக் கூட போயிருக்காங்க. வெரி குட், கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் டு தம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், யூ கேன் என்ஜாய் வித் அஸ். நோ ப்ராப்ளம், வி ஆர் ரெடி. கம் ஆன். ஓ அட, என்னடா இவன் ஒரு பிட் சாப்பிட்டதுக்கே இப்படி தொங்கிட்டா. சரி, இவனை தூக்கி போய் கார்ல போடுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க. நாளைக்கு அடுத்து ஆபரேஷன் ஆரம்பமாகும். போலீஸோட கவனம் எல்லாம் குண்டு வெடிப்பு மேலதான் இருக்கும். இதை நமக்கு சாதகமாக்கணும். எல்லாரும் கேட்டுக்கங்க, லாரி ராபின் விக்ரம் சார் 12:30 பேங்க்ல இருக்கணும். யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு கேர்ஃபுல்லா இருங்க. 12:40 நானு வெங்கட்ராஜா பேங்க்ல என்டர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஓகே. சத்தம் போட்டு கலாட்டா பண்ணிக்க, யாரும் உயிரோட போக மாட்டீங்க. Thank you.
இருந்து எங்கேருந்து தப்பிச்சு போற வரைக்கும் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. மீறி ஏதாவது செஞ்சீங்க உங்க உயிர் போயிடும். அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு, பிளீஸ் மன்னிச்சிரு. மன்னிப்பா, உன் குடும்பம் வாழணுங்கிறதுக்காக மத்தவங்க குடும்பத்தை அழிச்சு இன்னைக்கு வரைக்கும் சத்தத்துல இருந்து நீ தப்பிச்சிருக்கு. ஆனா இந்த அலெக்ஸ் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எதுக்கு கூப்பிட்டீங்களா? ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சு உனக்கு பாராட்டு நடத்த முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றது புரியுதா? நீ இந்த சிட்டிக்குள்ள வந்து இன்னும் 48 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் ஆரம்பிச்சுட்டான். குண்டுவெடிப்பு நடத்திருக்கான், பேங்க கொள்ளடிச்சிருக்கான், அதோட இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய விஐபியை கொண்டிருக்கான். ஏகப்பட்ட போலீஸ்காரங்க செத்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் எனக்கு பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க. டெல் மீ, உன்னால முடியுமா? சார் அது வந்து வேண்டாம். I don't want any more explanation. பத்திரிகைக்காரங்களுக்கும் சட்டசபையில எதிர்கட்சி ஆளுங்களுக்கும் பதில் சொல்ல என்னால முடியல. என்னமோ நீங்க வந்து கிழிச்சிடற மாதிரி உன்னை உடனே கூப்பிடணும்னு எல்லாரும் கூச்சல் போட்டாங்க. நீ இங்க வந்து சும்மா கை கட்டி உட்காரத்துக்கு இல்ல, உன்னை டெல்லியில இருந்து இங்க கூப்பிட்டது. சார், நான் உன உங்களை கூப்பிடுங்க சொல்லலையே. சரா, ஏய், நீ எனக்கு கீழே வேலை பாக்குறவா? அதை மறந்து போயிட்டாத. அன்னைக்கே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். சிஎம் கிட்டயே எடுத்து சொன்னேன். மேலதிகாரிகளை கிள்ளுக்கிறையா நினைக்கிற உன்ன மாதிரி திமிர் பிடிச்சவளை கூப்பிட வேண்டாம்னு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். இந்த கேஸ்களை டீல் பண்றதுக்கு ஐபிஎஸ் படிப்பு படிச்சுட்டு வந்தா மட்டும் சாதிச்சிட முடியாது. ஒரு போலீஸ்காரருக்கு இருக்க வேண்டிய கூர்மையான மூளையும் மனசுல தொழில் மேல பக்தியும் சாதிக்கிற திறமையும் எல்லாத்தையும் விட முக்கியமா நாட்டுப்பற்று கொஞ்சமாவது இருக்கணும். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு நாட்டுப்பற்று வேணுமா? நாட்டுப்பற்ற பத்தி பேசுற யோகித ஜனங்க கிட்ட ஓடி வந்து உங்களுக்கு இருக்கா? யூ பிளடி ஷட் அப். உங்களுக்கு தெரியாது, சொந்த மனைவியையும் குழந்தையும் வீட்டையும் மறந்து நாட்டோட நன்மைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மனுஷன் இருந்தாரு, கர்னல் விஸ்வநாத சர்மா. ஏ அப்பா, எல்லையில பதட்டம் ஏற்பட்டதோ மனைவி மகளை கூட விட்டு ராத்திரி பகல அவர் போராடின போது கை குழந்தை மாரோட அணைச்சுக்கிட்டு அந்த ஒத்தமி தாய் கடவுள்கிட்ட வேண்டினது என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றா. யுத்த பூமியில பீரங்கிக்கு பலியான தன் கணவனோட செதறின உடலை வாங்கிக்கிட்டு தன்னோட துப்பத்தை எல்லாம் மரசல அடக்கிக்கிட்டு சொந்த ஊருக்கு வந்தா. அந்த விதவைக்கு இங்க இருந்த அரசியல்வாதிகளோ இல்ல அதிகாரிகளோ எந்த உதவியும் பண்ணல. பசியில துடிச்ச அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்பட்ட அந்த தாய்க்கு இந்த சமுதாயம் ஒரு பட்டம் கொடுத்தது தேவடியான. நாட்டுக்காக உயிரை விட்டவன் மனைவிக்கு நாட்டு பற்று உள்ள எவனும் உதவ வரல.
இவ்வளவெல்லாம் நடந்தும் என் தாயின் ஐபிஎஸ் ஆக்கினது நாட்டு மேல அவங்களுக்கு எந்த பற்று நாளதா? இந்த கேஸ் டீல் பண்ண எனக்கு தெரியும். டோன்ட் ட்ரை டு ரூல் ஆன் மீ. நான் யார் தெரியும்ல? கர்னல் விஸ்வநாத சர்மாவோட பொண்ணு விஜயலட்சுமி ஐபிஎஸ். மைண்ட் இட். மேடம், மகாராஷ்டிரா ரயில்வே ஸ்டேஷன் வண்டி ஒன்று நிற்கிறேன். வண்டியை செக் பண்ணி நீங்கள் இங்கே இருங்க. ஆதியா, கோ அண்ட் கேட்ச் ஹிம். விடாதே. இந்த ஆயுதங்கள் எங்க இருந்து வருது? யாருக்காக கடத்திட்டு வர சொல்ல? யாரா உங்களை இதெல்லாம் செய்ய சொல்றது? எங்கடா நீங்க பதுங்கி இருக்கீங்க? சொல்லுடா சொல்லுடா கண்ணா, இல்லனா நான் உன்னை அடிச்ச கொண்டு சொல்றா. துப்பாக்கி குண்டு பட்டவங்கள ஆஸ்பத்திரியில கொண்டு போய் தான் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி பண வசதி உள்ளவங்க அங்க சுகமா இருந்துட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகா கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவீங்க. இல்ல அத கூடாதுன்னுதான் உன இங்க கூட்டிட்டு வந்தோம். சொல்லுடா, யார காப்பாத்துறதுக்காக உண்மையை மறைக்கிறேன்? இன்னைக்கு நம்ம ஆபரேஷன் ஆரம்பிக்க போது சத்திய மகளை காட்டுல மறைஞ்சிருக்கிறேன். பார்க்கிலோட இடத்த நாங்க புல் போஸோட போய் சுத்தி வளைக்கணும். நம்ம கச்சேரியில இருக்கிற அவன் கையாளோட வாக்குமூலப்படி பார்த்தா அவனுக்கு பின்னாடி பெரிய பரபலமே இருக்கு. நம்ம நாட்டுக்காகவும் நம்ம நாட்டுல இருக்கிற அப்பாவி மக்களுக்காகவும் இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் இந்த ஆபரேஷனுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மதுக்குடம் பழச்சுவையும் என்னிட கருமே வாரே வாரே வா வாரே வா. மதுக்குடமும் பழச்சுவையும் என்னிட கருமே வாரே வாரே வா வாரே வா. புத்தம் புதுசு கொட்டி கிடக்கு அந்த பக்கம் வா. பள்ளி சொர்க்கம் தா விட்டு போகாதே. இரண்டு வயசு உடல் கட்டு இழசு சித்து நான் தானே. இது மயக்கும் கண்ணம் புதை வருமே வெட்ட வெளியில் வட்ட நீலாவே. இது அரு சுவைதான் தினம் புது சுகம்தான். இது அரு சுவைதான் தினம் புது சுகம்தான். என் அன்பே நீ வா. மதுக்குடம் பழச்சுவையும் என் இதழ் தருமே வாரே வாரே வா வாரே வா. மதுக்குடம் பழச்சுவையும் என்னிட தருமே வாரே வாரே வா வாரே வா. புது சுகம்தான் இது அரு சுவைதான் தினம் புது சுகம்தான்.
என்னன்பே நீ வா, மதுக்குடமும் பழச்சுவையும் என் இதழ் தருமே. வாரே வாரே வா, வாரே வா, மதுக்குடமும் பழச்சுவையும் என் இதழ் தருமே. வாரே வாரே வா, வாரே வா. மனம் போல இங்கு ஆடிப்பாடலாம், கட்டி பிடித்து சொர்க்கம் போகலாம். இது அரு சுவைதான் தினம் புது சுகம்தான், இது அரு சுவைதான் தினம் புது சுகம்தான். என் அன்பே நீ வா, மதுக்குடம் பழச்சுவையும் என் இதழ் தருமே. வாரே வாரே வா, வாரே வா, மதுக்குடம் பழச்சுவையும் என் நீரை தருமே. வாரே வாரே வா, வாரே வா. அப்பாவி மக்கள் துடிந்து விட்டு சாகிறத பாக்குறதுல தானே உனக்கு சந்தோஷம்? வந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச முருகத்தை இதே இடத்துல வச்சு குதூரம் எங்களால சாகரிக்க முடியும்? அதுக்கான பவர் எங்களுக்கு இருக்கு. பட் அத்தாரிட்டிஸ் வாண்ட் யுவர் லைஃப், சோ வி ஆர் நாட் கோயிங் டு ஃபினிஷ் யுவர் ஹியர். இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு நாளா நீ நடத்திட்டு வந்த சாம்ராஜ்யமும் உன் தீவிரவாதமும் அழிய போறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. உன்னால முடிச்ச அளவுக்கு சரி, ஏன் நிறுத்திட்ட?
இனிமே நீ சிரிக்கணும் நினைச்சாலும் உடல் முடியும். குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் முதல் குற்றவாளியான கார்கில் கவுஸ் என்ற அலெக்ஸ் பெர்னாண்டஸுக்கு ஆயுள் தண்டனையும் அவன் கூட்டாளிகள் அனைவருக்கும் தலா 8 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இந்த வருஷத்துக்கான ஜனாதிபதி விருது முன்னாள் எஸ்பி இருந்த விஜயலட்சுமி கொடுத்திருக்காங்க. எதுக்காக கொடுத்திருக்காங்க தெரியுமா? பயங்கர குற்றவாளியான உன்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு. அவங்க இப்ப வேலை ராஜினாமா செஞ்சு குழந்தை குடும்பம்னு வாழ்றாங்க. இந்தா நீயே படிச்சு பாரு. துப்பாக்கி வச்சு விளையாட்டு படாத இடத்துல பட்ட போது போறேன். ஆதித்யா ஏன் கையை தூக்கிட்டு இருக்க? கார்கில் கேஸ் முடிஞ்சதும் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து கடலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மதுரைன்னு சுத்திக்கிட்டே இருந்தேன். கடைசியா இப்ப இங்க பீச் ஸ்டேஷன்ல இருக்கேன். இன்னைக்குதான் சார்ஜ் எடுத்தேன். அது சரி, டைசன் இப்ப எங்க? அவன் இப்ப டெல்லி போலீஸ்ல சிஐயா இருக்கான். அது போட்டு உங்க ஃபேமிலி இல்ல? நான் இப்பவும் பேச்சுலர் தான். ஓ சாரி, காபி எடுத்துட்டு வரேன். இல்ல வேணாம் மேடம், உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பாத்துட்டு போக வந்த ஆபீஸ்ல வச்சு சாரா பார்த்தேன். அடி, சின்ன துப்பாக்கி பெரிய துப்பாக்கியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா பீங்க தான் வரும். அதெல்லாம் வரதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன். அலெக்ஸ், உன் பிரார்த்தனை வீண் போகல. நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ண வந்தா. எல்லா விஷயங்களையும் இந்நேரம் இங்க இருக்கிறவங்க சொல்லிருப்பாங்களே. சொன்னாங்களா என்ன சார்? நன்னடத்தைக்காக 425 கைதிகளை ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு சர்க்குலர் வந்திருக்கு, அதுல உன் பேரே இருக்கு. அதை கேட்டது ஆச்சரியமா இருக்குல்ல? ஜெயில இருந்து வெளியே விடுறதே கொலகாரனும் திருந்தி வாழணும்னு தான். நீ என்ன பண்ண போறியோ?
ஜெயில ஒழுங்கா இருந்ததுனாலதான் உன் பேர சிபாஸ் பண்ண. விடுதலையானதும் பழைய விரோதத்தெல்லாம் மறந்து புது மனுஷனா நீ வாழணும். தெரியும் சார், நான் நல்ல மனுஷனா வாழ்ந்து காட்டுறேன். காட்டணும். வெல்கம் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ஐபிஎஸ். சாரி, ஏதோ ஒன்று தன மறந்துட்டேன். கமாண்டர் பதவியும் காக்கி யூனிஃபார்மும் இப்ப கிடையாது இல்லை. ஓ, மேடமோட கோபமும் வீரமும் அதிகமா இருக்க தவிர கொஞ்சம் கூட குறையில. கீப்பிட்ட அன்னைக்கு என் கண் முன்னாடி வச்சு என்ன வளர்த்த என் குருவை கொண்ட, அதுக்கு நான் பழி வாங்கணும். எஸ், திஸ் இஸ் தி லாஸ்ட் ஜட்மெண்ட் டே. தட்ஸ் இட், திஸ் இஸ் தி லாஸ்ட் ஜட்மெண்ட் டே ஃபார் யூ. இங்க இருக்கிற கோர்ட்டும் போலீஸும் இத்தனை வருஷங்களா நீ இருந்த ஜெயிலும் உனக்கு கத்துக் கொடுக்க மறந்த பாடத்தை இங்கேயே இப்பவே கத்துக்கிறேன். Here!
Oh, my God.